டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்றைக்கி நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து கேகேஆர் கூட வந்து மோதிருந்தாங்க. மும்பையில் நடந்த இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் கிளம்புறங்கன்னு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட், அதுக்கப்புறமா நம்ம டூப்ளெசஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருந்தாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு நல்ல ஃபார்மை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் அடித்து ஆட ஆரம்பித்தாங்க. ருத்ராஜ் வந்து தொடர்ந்து மூன்று மேட்சாக சிறப்பாக செயல்படலை. இந்த சமயத்தில் இந்த மேட்ச்சில் வந்து பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பான ஆட்டத்தை வந்து ரெண்டு பேருமே இன்றைக்கி வெளிப்படுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ருத்ராஜ் கேக்வாட் வந்து 42 பால்களில் 64 ரன் எடுத்திருந்தார். அதுக்கப்புறமா அவுட் ஆகி வந்த மொயின் அலியும் அவருடைய பங்குக்கு 12 பாலில் 25 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா நம்ம தலை தோனியும் ஒரு சின்ன நாக்கை வந்து கொடுத்திருந்தார். இன்னொரு பக்கம் டூப்ளெசஸ் வந்து தொடர்ந்து தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். மேட்ச் முடிகிற வரைக்கும் டூப்ளெசஸ் வந்து ஆட்டம் இழக்காமல் 60 பாலில் 95 ரன் வந்து எடுத்திருந்தார். அதில் 9 பவுண்டரி 4 சிக்ஸும் அடக்கம் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக 20 ஓவர் முடிவில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து வெறும் 3 விக்கெட்டு மட்டும் இழந்து 220 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. 21 ரன் எடுத்தாவின் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டஃப்பான ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து களமிறங்கியிருந்தாங்க. கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் களமிறங்கின நம்ம நிதிஷ் ராணா, அதுக்கப்புறமா சுஷ்மன் கில் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே சொற்ப ரன்கள் காட்டமிழக்க ஸ்டார்டிங்கில் வந்த எல்லாருமே ரொம்பவே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. நிதிஷ் ராணா வெறும் 9 ரன்களுக்கும், சுஷ்மன் கில் வந்து ரன் எடுக்காமையும், திருப்பாத்தி வந்து வெறும் 8 ரன்களுக்கும், கேப்டன் மார்கன் 7 ரன்களுக்கும், நரேன் வந்து வெறும் 4 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் தீபக் சாகர் வந்து சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஸ்டார்டிங்கில் இருந்த 4 பேருமே அவர் வந்து விக்கெட் எழுதி இன்றைக்கி சூப்பரான ஒரு பவுலிங்கை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறமா வந்த நம்ம கார்த்தி, ரசல் இவங்க ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ரெண்டு பேருமே வேறு லெவலில் பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி ரசல் வந்து வேறு லெவலில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். வெறும் 22 பாலில் 54 ரன் வந்து அடிச்சிருந்தார். சரிடா, இன்றைக்கி சென்னை ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயம் ஏற்படுற மாதிரி இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் வந்திருந்தது. அதுக்கப்புறமா வந்த நம்ம கம்மிங்ஸும் அவருடைய பங்குக்கு வேறு லெவலில் கடைசி வரைக்குமே வந்து மேட்ச்சில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நெயில் பேட்டிங் மேட்சாக வந்து இது அமைச்சிருந்தது. குறிப்பாக சாம் கரன் ஓவரில் கம்மிங்ஸ் வந்து 30 ரன் அடிச்சிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து கேகே வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் ஏற்படுத்துற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக கடைசியில் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து திருப்பியும் அவங்களுடைய ஃபார்மை கொண்டு வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக வெறும் 19.1 ஓவரில் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து எல்லா விக்கெட்டுகளுமே இறந்து இந்த மேட்ச்சில் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தற்போது விளையாண்டிருக்க 4 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் வின் பண்ணி தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே நைல் பேட்டிங் மேட்சாகவும் இருந்தது. இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.